வணக்கம். என கண்பாடங்களை சங்கீதம் 68:2 சொல்கிறது, மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல் துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். சாதாரணமாக ஒரு மெழுகு வர்த்தியை நாம் கொளுத்தி வைக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருகி போய்கொண்டே இருக்கிறதை பார்ப்போம். ஆனால் அதே மெழுகு வர்த்தியை நன்றாய் ஒரு தீ ஜுவாலை விட்டு எரியும் பொழுது கொண்டு போய் போடுங்கள், ஒரு வினாடியில் அது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும். அதே போலதான் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பாவிகள், அவர்களுடைய நிலையும் பரிதாபமாக போய்விடும் என்று இங்கே ஒரு கம்பாரிசன் ஸ்டடியை கொடுக்கிறார் தாவீதரசன். மெழுகுவர்த்தி ஒழுகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பதாக அழிவார்கள். ஆகவே மனம் திரும்பும் பொழுது வாழ்க்கை வருகிறது, மனம் திரும்பாமல் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கும் பொழுது அழிவு வருகிறது. எதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? மனம் திரும்பி கர்த்தருக்கென்று வாழ்வோம். காட் பிளெஸ் யூ.